இன்றைக்கி நான் வந்து பிரெட் சாண்ட்விச் எப்படின்னு பண்ணி காமிக்க போகிறேன். கோஸு கோஸ் வந்து கொஞ்சம் கூடவே கூடவே எடுத்துக்கணும் காய். அப்புறமா வந்து பீன்ஸு கேப்சிகம் இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். பீன்ஸ் கேப்சிகம் கேரட் வந்து இந்த மாதிரி சீவிக்கணும். கேரட் ஒரு ரெண்டு கேரட் எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். இதுதான் இந்த காய்கறி தான் வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு கோஸ் போட்டுக்கணும். கோஸ் போட்டு கேரட் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக சீவி வச்சுக்கணும். அந்த கேரட்டு கேரட் இது கம்மியாக போட்டாலே போதும். நிறைய போட வேணாம் கேரட்டு, ஏன்னா பிரெட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கேரட் கம்மியாக போட்டாலே போதும். கோஸ்ட் தான் நிறைய போட்டுக்கணும். இதில் தக்காளி அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இதில் வந்து சின்ன சின்னதாக கேப்சிகமும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் பீன்ஸும் கேப்சிகமும். பிரெட் சாண்ட்விச் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இப்படி பச்சை மிளகாய் எடுத்து வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டாலே போதும். கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வேக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சிடணும். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆன உடனே இந்த பிரெட்டு வந்து எடுத்துக்கணும். பிரெட்டை எடுத்துட்டு இந்த சைட்லேயும் இதில் வந்து சைடு ப்ரௌனெல்லாம் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே வைக்கலாம் சாண்ட்விச் மேக்கரில். காய் வைக்கிற இடத்துல நம்ம நெய் தடவ வேணாம். இந்த பிரெட் அடியில் போகிற இடத்துல நெய் தடவினா போதும். இது ரெண்டு சைடையும் பேக் சைடில் நெய் தடவினா போதும். இப்போ அதுக்கு பேக் சைடில் தான் காயை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடணும் காய் எடுத்து. இந்த நெய் தடவின இது வந்து மேலே வரணும். இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சிடணும் சாண்ட்விச் மேக்கரில். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தோசை கல்லில் கூட செய்யலாம். இப்போது இந்த பிரெட்டை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இதை மூடிடணும். அப்படி
இது வந்து திறந்தா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பிரெட் சாண்ட்விச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.